ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் நிகனோ முனி மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அங்க நெடுமதில் குடை கூடையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோல் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் என் கல்கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று தொழோ கண் குளிரக்கானுனாலே பொய்கை முனிபூதத்தார் பேயாழ்வார்த்தன் பொருநல்வரு குருகேசம் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரன் நம்பாணநாதன் தொண்டரடி பொடிமழி செய்வந்த ஜோதி வையமெல்லாம் மறைவிழந்த உள்வாள் என்றும் மங்கையர்கோன் என்றிவர்கள் மகிழ்ந்து பாட செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மலை நிலங்கள் தெளிகின்றோமே. ஆழ்வார்களுடைய அற்புதமான பிரபந்தங்கள் நமக்கெல்லாம் வரப்பிரசாதம். அந்த ஆழ்வார்களுடைய அமுதத்தை, அந்த அமுதத்தினுடைய சுவையை சில அனுபவங்களாக அனுபவிக்க இருக்கிறோம். இன்று ஒரு ஈரச்சொல் என்ற தலைப்பிலே ஆழ்வார்களுடைய அமுத சொற்களை, தமிழ் அமுதத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது ஆழியான். ஆழியான் தமிழே அழகு. அந்த தமிழ் என்பது மூன்று எழுத்து, அதிலே வல்லினம் மெல்லினம் இடையினம் சேர்ந்து அற்புதமான ஒரு இனிமையை தருகிறது. இறுதியாக வரக்கூடிய ழா தமிழுக்கு பெரிய சிறப்பு. இங்கும் ஆழி என்ற ஒரு அற்புதமான இரண்டு எழுத்து சொல். அழகு, பழகு, உழவு, கடல், மழலை, யாழ். இந்த யாழ் மழலை இந்த ழா ழா என்பது தமிழுக்கு அற்புதமான வேற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு எழுத்து. அதுவே இங்கே ஆழியானுக்கும் ஆழ்வாருக்கும் அமைந்து விடுகிறது. ஆழியான் அழகியான் தானே என்று ஆழ்வார் பேசுவார். இந்த ஆழியான் என்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. ஆள் ஆழ்தல், ஆழ்வார், ஆழி. ஆழி என்பது கடல். அந்த கடல் என்பது சமுத்திர சிவ கம்பீரிய என்று பேசுகிறார்கள் பெரியவர்கள். கடல் என்பது ஆழமானது, அகலமானது, அதனுடைய அலைகள் எல்லாம் ஓசையோடு கூடி அந்த ஓசையை அன்பிப்பவர்கள் கூறுகிறார்கள். அது ஓம் ஓம் சொல்லுகிறது என்கிறார். அப்படிப்பட்ட ஆழி. அந்த ஆழியை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தனது படுக்கையாக கொண்டிருக்கிறார். பாற்கடல், அதை பாலாழி என்கிறார்கள். பாற்கடல் பையத்துயின்ற பரமன். எங்கே கடலுள் பையத்துயின்ற பரமா எம்பெருமான் நீர் வண்ணன் நீரிலே பள்ளி கொண்டிருக்கிறார். விதையை விதைப்பவர்கள் நீரிலே இட்டு பிறகுதான் அதை மாற்றங்காலிலே விதைப்பார்களாம். எம்பெருமானும் ஏசுநாராயண ஸ்ரீமான் சீரார்ந்தவன் கேத்தனா நாதபரியம் கமிஷ்டிஜி யாகதோ அயோத்தியாபுரி மதுராபுரின் என்று ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த எம்பெருமான் நீரிலே கிடந்து பிறகு நிலத்திலே முளைக்கிறான் போலும்.
ஆழியான். அந்த ஆழி என்பது கடல், கடல் மட்டுமா, ஆழி என்றால் சக்கரம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆழி அருமையான வார்த்தை. ஆழ்கள் இங்கே ஆழ முடியும், நீரில்தான் ஆழ முடியும். நிலத்திலே ஆழ முடியாது, மலையிலே ஆழ முடியாது, நீரிலே ஆழ முடியும். அந்த நீரிலே உலகத்திலேயே பெரிய நீர்நிலை எது? கடல். கடனம் கடனாகாரம், சாகரம் சாகரோபமம் என்று வால்மீகி பேசுவார். உலகத்திலேயே பெரியது எது? கடல். உலகத்திலேயே பெரியது எது? வானம். ஏன்? ஓமை இல்லாதது எம்பெருமானும் ஒத்தாரும் விக்காரும் இளையாய மாமாயன். ஆகினாலே ஆழி, இந்த ஆழியான், இந்த ஆழி, இந்த கடல் வண்ணன், அந்த கடல் வண்ணிலே ஈடுபடுவார்கள் யார்? ஆழ்வார்கள். என்ன அழகு, என்ன அழகு! ஆழ்வார்கள், ஆழியான் ஆழ்வார்கள். நேற்று ஆழ்வார்கள், இன்றும் ஆழ்வார்கள், நாளையும் ஆழ்வார்கள், என்றும் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் இந்த வார்த்தை அழகு. ஆழ்வார், ஆழ்ந்து 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 நவில் தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு என்று வள்ளுவன் பேசுவார். படிக்க படிக்க அரைக்க அரைக்க மணக்கும் சந்தனம், உரைக்க உரைக்க உயரும் இன்புணம், துவைக்க துவைக்க வெளுக்கும் துணிகளே, உனை சுவைக்க சுவைக்க வெளுக்கும் என் மனம் என்று ஒரு கவிதை ஒரு நாள் தோன்றியது எனக்கு. அரைக்க அரைக்க மணக்கும் சந்தனம், எம்பெருமானை பற்றி சொல்ல சொல்ல இனிக்குது. அந்த எம்பெருமானை பேச பேச அவனுடைய பெருமை தெரிகிறது. கூகுமாரிய மாட்டே நம்மால் பேசுகிறார். எவர் வேதவையும் கூறாது எம்பெருமானையே கூறினாரோ, கிருஷ்ண கிருஷ்ணராக இருந்தாரோ, அவர் சொல்லுகிறார் கூகுமார் அறிய மாட்டேன்ட்டு அப்பிராப்திய மனசாகா என்று வேதம் பேசுகிறார். ஆழ்வார்கள், அந்த ஆழ்வார்களிலே ஆழியான், அந்த ஆழியான் என்ற வார்த்தையின் பெருமை என்ன? காண்டாரியத்திலே சென்றால் அது நமக்கு தெரியும். ஆழியும் செல்வன் இருந்தான் என்று பேசுவார் ஆண்டா நாச்சியார் திருமொழி. அந்த பாசுரம் அற்புதமான பாசுரம். ஆழி மலை கண், ஆழி மலை கண், இந்த மூன்றும் சேர்ந்த கூட்டணி அற்புதமான கூட்டணி. ஆழி மலை கண், ஆழி என்பது கடல், கடல் என்பது கிடக்கும் உப்பு கடல், ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய மலை அமுதம், வானமுதம், தேனமுதம். எம்பெருமான் பரமபதநாதன் வைகுண்டத்திலே இருக்கிறான், வைகுண்டத்திலே வீற்று இருக்கிறான். அந்த பரமபதநாதன் அவன் பெருமை அங்கே வெளிப்படவில்லை, அங்கு பகல் விளக்கு போலே இருக்கிறதா? ஆனால் அந்த ஆழியானது அந்த பரமபதத்திலே எம்பெருமான் மழையாக வரும் பொழுது எப்படி மழையாக வருகிறான்? ஆண்டாள் தான் சொல்லி என்று நீ கை தரவே ஆலையுள் புக்கு முகர்ந்து கொடு ஆற்று ஏறி ஊழல்வன் உருவம் போல் நீ கருத்து தோளுடைய பத்மநாதன் கையில் அறிவோல் நின்று பலம் புரிவோல் நின்று அதுமூன்று தாராதே சாங்கம் எடுத்த சரமடைதோ வர உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கை நீராட மகிழ்ந்தேனோருங்கவன். திருப்பாவையிலே சங்க தமிழ் மாலை 30 4வது பாசுரமாக உலகம் 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 என்று பேசக்கூடிய ஆண்டாள் பாரோர் புகழ படிந்தேலோர் என்பாவாய் வையத்து வாழ்வீரா உலகளந்த நாடெல்லாம் என்றும் இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆண்டாள் இந்த பாசுரத்திலே வாழ உலகினில் பெய்யக்கூடிய இந்த மழை எந்த மழை? அது எந்த மழை? ஆழிமலை கண்ண அருமை வார்த்தை. ஆழியான் அவன் ஆழி வண்ணன், ஆழிமலை அந்த கடல் இருக்கிறதே, கடலுடைய பெருமையும் கடவுளாகிய நாராயணன் பெருமையும் அற்புதமானவை. கடல் நிறம் நீலம், எம்பெருமான் நீலமேக சியாமல வண்ணன்,
அந்த நீளம் என்பது ககனம் ககனாகாரம் சாதரம் சாதரோபமம் என்று அத்வித்தீயமாக வேறு எதற்கும் ஓமை இல்லாது இருப்பது. கம்பீரம் சமுத்திரைவ காம்பீரே, அந்த கடல் மூன்று தொழிலை செய்கிறது. தன்னுளே திரை தெழும் தரங்கடல், தன்னுளே திரை தெழும் தடங்குகின்ற தன்மை போல் நின்னுளே திரங்கி ரங்கி நிற்பவும் திரிபவும் நின்னுளே அடங்குகின்ற நீர்மை. அங்கே அது நீர்மை, அது நீர், அது நீர்மை, நீர்ல காணப்படுவது நீர்மை. அப்படிப்பட்ட எம்பெருமான் கடலும் மூன்று தொழிலை உடையது, எம்பெருமானும் மூன்று உலகம் யாவையும் பாமுல ஆற்றலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் சிங்களா அழகிலா விளையாட்டுடையவன். அடுத்தது எம்பெருமானுக்கு எந்த காரியம் இல்லை, அவாப்த சமஸ்த காமன். ஆனால் என்ன செய்கிறானாம், ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் அந்த கடலிலே படித்துக் கொண்டிருப்பான், படித்துக் கொண்டு இல்லை, நல்லவர்களை படுத்துவர்களை இவன் படுத்த பார்ப்பதற்காக சிந்திக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் கடலிலே கிடக்கிறான். அப்படி கடலிலே கிடைக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி ஓயாமல் மீனா கிருதே கமட்ட கோல நிசிம்மவன் என் சுவாமின் பரஸ்வர போத ராமச்சந்திரா என்று என்னென்ன யோனியுமாய் திறந்தாயின் அவதாரம் எடுத்தது போல கடலும் அலைந்து கொண்டே இருக்காது. அது மட்டுமல்ல, கடலிலே முழுக 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 அற்புதமான பொருள்கள் கிடைக்கும், காற்று கிடைக்கும், மீன் கிடைக்கும், முத்து கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கும். எம்பெருமானும் அப்படித்தான், சாதாரண மனிதனுக்கு பிரசாதம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே செல்பவர்கள் சங்கீதம், அந்த எம்பெருமானுடைய திருக்கோயில்களிலே இன்னும் கொஞ்சம் போன ஏறார் முயல்விட்டு காக்கை பின் போகலே என்று அச்சை மாயனார் திருநன்மார்பும் மரகதவரும் தோளும் ஆயசியும் முடியும் தேசும் அடியனோர் தகலலாமே என்று அனுபவிக்கிற அனுபவம், அனுபவம் அனுபவ குணாம்புதேன் நான் தியாகராஜ். பிறகு தியானம், இப்படி எம்பெருமான் ஆயி ஆயி மழை கடையில்லை கடலுக்கு எம்பெருமானுக்கும் கட்டுப்பாடுகிறேன். அவன் எம்பெருமான் யாராலும் கட்டுப்படாதவன், ஆனால் அவனே கட்டுப்படுபவன். தன்னை சிறு தாம்பினார் கட்டுன பண்ணிய பெருமாளாக விடுகின்றான். இப்படியாக அந்த ஆழி கடல், அந்த ஆழியா கடலா கடல் வண்ணன், அந்த கடல் வண்ணன் இவனும் கடல், இவன் அருள் கடல், இவன் அற்புதமானவன். இவருடைய பெருமை பேச பேச அது வாசா மகோச்சரம் என்று சொல்லி மேலும் மேலும் நவோ நவோபவதி சொல்ல சொல்ல புதுமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆழியான் அந்த ஆயும் அழைக்கண்ணன், அதை ஆண்டாள் பிராட்டியார் நான்காவது பாசுரத்திலே பேசுகிறாள். இதிலே தமிழுக்கு சிறப்பான 11 நாட்கள் வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த ஆழி, அந்த மழை, எம்பெருமானாகிய மழை வண்ணன், மழை கண்ணன். எனவே ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதம். அந்த தமிழிலே நமக்கு கிடைத்த ஆழ்வார்கள், வாரி என்றால் கடல், அந்த ஆழ்வார் என்ற வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஆழ்வார், ஆழ்வார், ஆழ்நாள் ஆழ்தல். ஆழிக்கு ஏன் ஆழின்னு பேரு, கடலுக்கு ஏன் கடல்னு பேரு, ஆழமாக இருப்பதால் ஆழி. ஏர் ஓட்ட, ஏர் செய்ய, ஏர் உழவு செய்ய உதவுவதால் ஏரி. இப்படி பேரெல்லாம் அற்புதம். ஆழமாக இருப்பது ஆழி. வாரி வார் ஆழ்வார், அப்பொழுது யோசித்தால் தோன்றுகிறது ஆள் என்று சொன்னாலும் கடலைத்தான் குறிக்கிறது, வார் என்று சொன்னாலும் கடலைத்தான் குறிக்கிறது. அப்படியானால் காலாளும் தன் சுழலும் நெஞ்சலியும் என்று ஆழ்வார்கள் எல்லாம் அற்புதமான கடலாக, அருட்கடலாக, அருள் கண்டி இவ்வுலகில் மிக்கவே என்று சொல்வது போல அற்புதமான ஆழியான். அந்த ஆழியானை பற்றி நாம் ஒரு சில அனுபவங்களை பார்த்தோம். ஆழி வண்ண நீ அடியினை அறிந்தே அணிபவில் திருவரங்க தம்மானே என்று நம்முடைய பெரிய திருமொழியிலே பேசுகிறார். இப்படி அருமையான அந்த ஆழியானை மனதிலே கொண்டு நம்முடைய ஊழை வெல்லுவோம் என்று சொல்லி அற்புதமான அனுபவத்தை தந்த
இறைவனுக்கு நன்றி சொல்லி மங்களம் கோசரேந்திரே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபௌமாய மங்களம் ராமனையின் மகிழ்ந்திருமே பூமகநாதம் புரிந்திருமையை புன்னையை நாவும் புகன்றிருமோ தேனம பொய்யில் மீனினம் துள்ளிட தென்றும் தென்னும் சூழ்ந்திடவே வானவர் கை போல வண்டினமார்த்த வாழ்த்தொழில் சூழ் வகுவாரண்யமே மங்கள சகதிபதி மதனாச்சாரிய புரோகமே சர்வைஸ்வபூர்வைராச்சாரிய கிருத்தாயாஸ்து மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்த்த நமஸ்தே.